ஹாய் கைஸ், இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பள்ளிகள் திறப்பை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்மான நியூஸ், ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கேளுங்க. நான் எந்த ஒரு இம்பார்ட்டண்டாக டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே நான் ஒரு அஃபிஷியலாக நியூஸ், நம்ம செங்கோட்டையன் அவர்கள் நம்ம தமிழக அரசு அஃபிஷியல் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, வந்து இப்போ வந்து 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பள்ளிகள் திறக்கப்பட்டு சில மாணவர்களுக்கு கொரோனா பாதித்தாலுமே வந்து நல்ல முறையில் பள்ளி கல்விகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து இது யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறந்த மாதிரி வந்து 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கருத்து கணிப்பும் நடத்தப்பட்டது. 98% பெற்றோர்கள் வந்து பள்ளிகள் திறக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நியூஸ் சேனல் இதை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வருகிற 8ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் வந்து துவங்க போகிறாங்களாம். ஸோ வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகள் துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வழிகாட்டு யார் யாரெல்லாம் தேவைப்பட ஸ்டூடெண்ட் மட்டும் பள்ளிகளுக்கு போகலாம். ஸோ எல்லாரும் பள்ளிகளுக்கு போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் பயன்படுத்தினார்களோ, ஸோ அதே மாதிரி வந்து 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களும் வந்து கட்டாயமாக இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தகவல் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.